எல்லா எலெக்ஷனும் சேர்த்து ஒரே சொல்லிட்டு சொல்லுது இது எப்படி சூட் ஆகும் ஆனால் ஒரே ஆண்டு எல்லா தேர்தலையும் நடத்த முடியும் அப்படின்றது என்ன சட்ட அறிவுன்றது ஒண்ணுமே புரியல வேகமாக தேர்தலை நடத்துவதற்கு மோடியும் பாஜகவும் தீவிரமாக இருக்கின்றன ஒரு கட்டத்தில் என்னதான் ஃப்ராடு பண்ணாலும் இவங்களால ஜெயிக்க முடியாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபிராட் அடிச்சாங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடும் அதுக்கப்புறம் எப்போ தேர்தல் வைக்கிறதுன்ற நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரமே எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு ஒரு சட்டம் ஏற்றலாம் முடிஞ்சு போச்சு எனக்கு பிஜேபியை பார்த்து மற்ற கட்சிகள் பயப்படுறது காரணமே ஈவிஎம் தானே எல்லாம் மேலே இருக்கிறவங்க பாத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்களே இங்க இருக்கிற மினிஸ்டர் ஏன் சொல்றாரு துபாருங்களா காங்கிரஸ் இங்கே எதிர்க்குது உள்ள சுதர்சன் ஆச்சி அப்படி தலைமையிலானது கூட ரெக்கமெண்ட் பண்ணுது இவன்களில் எப்படி இந்திரா காந்தியை காலி பண்ணாமல் எமர்ஜென்சிக்கு அப்புறம் அதே மாதிரி இவங்களை காலி பண்ணலாம் வணக்கம் தோடர்களை ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு அதிர்ச்சி செய்தியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சொல்லியிருக்கின்றார் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சிக்கு அந்த நிறுவனத்திற்கு அளித்த ஒரு தனித்த பேட்டியில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னபடி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திட தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது அதற்கேற்ற சட்ட அரசமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டால் நாங்கள் அதை செய்ய தயாராகவே இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இதில் என்ன மோடி சொன்னது தானே அதைத்தானே சுனில் அரோரா சொல்றாரு என்று பார்த்தால் அவர் அதை தான் செய்வார் சுனில் அரோரா அவர்களும் அவர் கூட இருக்கக்கூடிய என்ன ஒரு கமிஷனர்களும் இப்படி தான் சொல்லுவாங்க நமக்கு என்ன அப்படின்னம்னா இது ஒரு அரசியல் முடிவு எடுப்பதற்கு முன்னால் ஒரு பொறுப்புள்ள தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால் இந்த முடிவை இந்திய நாடாளுமன்றம் தான் எடுக்க வேண்டும் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி தான் செயல்படுவோம் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தின் படி அமைக்கப்பட்ட ஒரு சுதந்திர அமைப்பு எங்களுக்கு அரசமைப்பு மட்டுமே வழிகாட்டி எனவே சட்ட செய்யப்பட்டு வந்த பிறகு அதை பற்றி நான் கருத்து சொல்கின்றேன் என்றுதான் சொல்லியிருக்க உடைய நாங்கள் தயார் தேர்தலை நடத்துவதற்கு சட்ட நடந்தால் போதும் என்று சொல்லுவது இவர் மோடிக்கு அரசுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை கொண்டு செயல்படுவது இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது நாம் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான அழிவை நோக்கிய செயல்பாடாக பார்க்கின்றோம் ஏனென்றால் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் இதை பற்றி பேசும் பொழுது அவர் கூறிய ஒவ்வொரு காரணத்தையும் நாம் தவறானது என்று நிரூபணம் செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சில மாதங்களிலும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடப்பதனால் இங்கே அரசு முன்னெடுக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன டெவலப்மெண்ட் பிளான்ஸ் பாதிக்கப்படுகின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார் எந்த ப்ராஜெக்ட் எந்த பிளானும் வந்துட்டு எலெக்ஷன்னால் பாதிக்கப்படாதுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு அரசு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்துவிட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதற்கு நடுவே தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதனால் முன்னெடுக்கப்படக்கூடிய அந்த திட்டம் கைவிடப்பட வேண்டிய அவசியமோ நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமோ இல்லை அதை இந்திய அளவில் ஒரு முறை நிரூபணம் செய்யப்பட்டது குஜராத் மாநிலத்திற்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவிக்காமல் கடந்த முறை தேர்தல் ஆணையம் அமைதி காத்தபொழுது அதற்கான காரணம் என்னென்று என்று கேட்டபோது அன்றைக்கு அன்றைக்கும் சுனில் அரோரா என்ன சொன்னார்னா இல்லை அங்கே வந்துட்டு வெள்ளம் மற்ற காரணங்களுக்காக நடைபெறக்கூடிய நிவாரணப் பணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்போ வந்துட்டு நாங்கள் தேர்தல் அறிவித்தா அந்த நிவாரணப் பணிகளுக்கு ஒரு தடை ஏற்படும்னு சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து கத்துனாங்க என்ன அறியாமையா உனக்கு நிவாரணப் பணிகளுக்கும் தேர்தல் தேர்தல் அறிவுக்கு பிறகு கடைபிடிக்கக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பற்றியும் எந்த விதமான தடையுமே கிடையாது அது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது தான் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே தேர்தல் அறிவிச்சாரு விஷயம் என்ன அப்படின்னா குஜராத்துக்காக சிறு சில முடிவுகள் எல்லாம் மோடி அறிவிக்கிற வரைக்கும் இவர் தேர்தல் தேதி அறிவிக்காமல் நாட்களை கடத்தினார் அப்படிப்பட்டவர் தான் இப்ப என்ன சொல்றாரு ரெடியா இருக்கிறார் இவர் ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து நிறைவேற்றி தான் இருக்கும் இப்போ தேர்தல் அறிவிக்கிறீங்க அப்போ மட்டும் திட்டங்கள் இருக்காதா அப்போ ஒரே நேரத்தில் தேர்தல்னா அது எவ்வளவு நாளுக்கு போவோம் ஒரே நாள் எந்த ஒரு மாநிலத்திலையாவது நீங்க ஒரே தடவையில தேர்தல் நடத்தி இருக்கிறீங்களா இப்ப பீகார்ல நடந்தது மூன்று மூன்று கட்டங்களாக நடத்துறீங்க இதே மத்திய பிரதேசமாக இருந்ததுன்னா ஏழு கட்டங்களாக கூட நடத்துவீங்க இல்லையா உங்களுக்கு அதில் ஒரு வசதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இவிஎம் மற்றதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு அது வேற விடயம் ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படின்றது என்னத்துக்கு ஐந்தாண்டு ஆண்டு காலம் முடிந்த பின் தன்னிச்சையாக அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எவ் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது அது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியாக ஆள் ஆழ் ஆழ் கட்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி அஞ்சாண்டுகளில் முடியுது அப்படி எதுக்கு ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இதில் மோடி அரசு தீவிரமாக இருக்கிறது என்பதற்கு இரண்டு அத்தாட்சிகள் கிடைத்துள்ளன ஒன்று ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குடு பர்சனல் பப்ளிக் தலைவராக இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இ எம் சுதர்சன நாச்சியப்பன் அவங்க ரெக்கமெண்ட் அந்த குடு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி த நேஷனல் லா கமிஷன் இன் இட்ஸ் ரிப்போர்ட் ரெக்கமெண்டட்

பதவிக்காலம் முடியுது அப்படின்னம்னா அது முடியறதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தி வந்துடணும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நாடாளுமன்றம் கூடி அதை தள்ளி போடணும் அதுவும் ஆறு மாதத்துக்கு தள்ளி போட முடியும் ஆனால் ஒரே ஆண்டில் எல்லா தேர்தலையும் நடத்த முடியும் அப்படின்றது என்ன சட்ட அறிவுன்றது ஒன்றுமே புரியலை ஆக ஒன்று மட்டும் புரிகிறது வேகமாக தேர்தலை நடத்துவதற்கு மோடியும் பாஜகவும் தீவிரமாக இருக்கின்றன அதற்கான காரணமாக இருக்கக்கூடியது ஒரு பக்கம் இவங்க முன்னெடுக்கக்கூடிய ரீஃபார்ம்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா தேர்தல் விவசாயிகள் தொடர்பான அந்த சட்டங்கள் வேளாண் சட்டங்கள் இதற்கு எழுந்துள்ள இந்த எதிர்ப்பு இது நாளைக்கு இவங்க கொண்டு வரக்கூடிய ஒன்று ஒன்றுத்துக்கும் எதிர்ப்பு கடுமையாகிட்டே தான் இருக்கும் தொண்ணூறுரூவா பெட்ரோல் விலை எண்பத்தஞ்சு ரூபா டீசல் விலையின் போது இன்னும் அந்த இன்னும் கடுமையாகிட்டே வரும் இப்படியே கடுமையாகிட்டே போச்சுன்னா இவங்களுடைய ரீஃபார்ம்னால் ஒரு கட்டத்தில் என்னதான் ஃப்ராடு பண்ணாலும் இவங்களால ஜெயிக்க முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ராட் அடித்தாங்கன்னா அதுவே ஒரு ஆயிடும் எனவே இந்த பிவிஎம்க்கு எதிரான எதிர்ப்பு கூர்மைப்பட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக உருவெடுப்பதற்கு முன்னால் ஒரே முறை தேர்தலை நடத்தி அதிகபட்ச மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சியும் மீண்டும் மத்தியில் அவங்களுடைய ஆட்சியும் வச்சுட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா அதுக்கப்புறம் எப்போ தேர்தல் வைக்கிறதுன்ற நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரமே எங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு ஒரு சட்டம் ஏற்றல முடிஞ்சு போச்சு அதான் ஹிட்லர் மாதிரி தான் அதை நான் சொன்னேன் நான் போன முறை ஒரு முறை தேர்தலை வச்சு பதவியை பிடிச்சிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஐம்பத்தொரு பர்சன்ட் ஆதரவு பெற்றார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தேர்தல் பக்கமே ஒரு தலைவசிப்படுக்கலை அந்த மக்களையும் அந்த உரிமையை கொடுக்கல இவங்களும் அதே மாதிரியான ஒரு ஃபேசிஸ்ட்டுகள் தானே அவராவது அந்த நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டுக்கு அவர்களை உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் ஆளை பிறந்த இனம்லாம் சொல்லிட்டு தூக்கி நிறுத்தினார் இங்கே அதெல்லாம் கிடையாது இந்த நாட்டு மக்களை சுரண்டதுக்கு எல்லாரையும் வழியை விடுறது வளங்களை சுரண்ட மக்களை சுரண்ட அறுவை சுரண்ட உழைப்பை சுரண்ட வழி ஏற்படுத்தி கொடுப்பது அதுதான் இந்த ஃபேசலிஸ்ட்டுகளினுடைய அடையாளம் எனவே இவர்கள் வேகமாக இந்த இவிஎம்மை பத்தி அந்த கொசும்பு இந்த இதனுடைய அந்த அது 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 எப்படி இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விடயம் பரவலாக இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக போயிடுச்சு எப்படா இவன் வந்துட்டு இவ்வளோத்தையும் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவிஎம் தாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க எனவே இன்னைக்கு பிஜேபியை பார்த்து மற்ற கட்சிகள் பயப்படுறதுக்கு காரணமே ஈவிஎம் தானே எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே இருக்கிற மினிஸ்டர் ஏன் சொல்கிறாரு அவர் வந்துட்டு பார்த்துக்குருவாரு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒம்பது தொகுதி தேவை ஆட்சியில் நிலைக்கிறதுக்கு அப்படின்னும் போது கரெக்டாக ஒம்பது இடத்துல ஜெயிக்க முடிஞ்சது இல்லையா தேனியில் ஜெயிக்கிறாங்க தேனி பார்லிமெண்ட் தொகுதியில் அதிமுக ஜெயிக்குது ஆனால் தேனி தொகுதிக்கு உட்பட்ட ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரிய குளத்துலையும் இன்னொரு தொகுதியிலையும் அதிமுக தோக்குது மற்ற இடங்கள்லாம் ஒரு ஒம்பது இடங்களை ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்ட உடனே அதுவும் ஜெயலலிதா நின்று ஜெயிச்சு ஆண்டிப்பட்டியில் அதிமுக தோக்குது இப்படி இதுக்கெல்லாம் ஏதாவது ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா அங்கே தான் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு எண்பது இவிஎம் மிஷினு தேர்தல் நடந்து முடிச்ச உடனே எல்லோரும் குய்ய முறை எதுக்கு எப்படின்னு சொன்னாங்க எதுக்கு இப்போ வருது தேர்தல் முடிஞ்சிருச்சே எதுக்கு இந்த இவிஎம் மிஷின்கள்லாம் வருது அதுவும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திலேருந்து வராமல் கோயம்புத்தூர்லேருந்து ஏன் வருது அப்படிலாம் குடிச்சிடலாம் கேட்டாங்க அந்த கலெக்டரால் பதிலே சொல்ல முடியலை அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு இதே மாதிரி தான் மதுரையில் வந்துட்டு வாக்கு சீட்டுகள்லாம் இந்த எந்திரங்கள் வச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மையத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு அறைக்கு வந்துட்டு ஒரு தாசில்தார் நேராக போகிறாங்க மூணு அடுக்கு பாதுகாப்பெல்லாம் தாண்டி எந்த விதமான கேள்வி முறையும் இல்லாமல் போயிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க திரும்பி போகிறாங்க இதை கண்டுபிடிச்சி எல்லா கட்சிகளும் சத்தம் போட்டுச்சு அண்ணா திமுக பாஜக தவிர கடைசியில் அதை பற்றி விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தற்காலிக படிநீக்கம் செஞ்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரி சொல்லணும் இல்லையா சொல்லலை அதுக்கு ஏன் அங்கே வந்துட்டு மிஷின் வந்து இருந்துச்சு சொல்லலை ஆக நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த இவிஎம்ஐ பற்றி இவங்க எதையும் சொல்லலைன்னா கூட மக்கள் நிறையவே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுனால வேகமாக இதை வச்சு ஒரு தேர்தலை நடத்தி ஒரு முன்னூற்றி ஐம்பது சீட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு இருபத்தஞ்சி மாநிலங்களில் குடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் தேர்தல் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நாடு அப்போ அப்போ சொல்லுவாங்க நாடு பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்குது இப்போ போயிட்டு தேர்தலாம் இருக்க முடியாது எல்லோரும் நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசுவார் அப்படி தானே பேசுவார் அவர் மன் கி பாத்தில் வந்துட்டு அவர் பேசுவார் நல்லா உழைக்கணும் திறன் நல்லா வெளிப்படணும் நாம் வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் வல்லரசு ஆகணும் இன்னும் இவ்வளோ பேருக்கு சோறு கிடைக்கிது அதெல்லாம் பேச்சில் வரவே வராது அவ்வளவுதான் இதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் அவர்கள் வேகமாக இருக்கிறார்கள் என்பது ஒரே ஒரு நிறுவனம் ஒரே ஒரு செய்தி நிறுவனம் மட்டும் போயிட்டு கேட்குறதுக்கும் அதுக்கு மட்டும் இவங்க ஒரு பதில் சொல்கிறதும் இதுக்கு தான் எனவே அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஒரு சட்ட திருத்தங்கள் இந்த சட்ட திருத்தங்கள் செய்யப்படலாம் ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு ராஜ்யசபையில் மெஜாரிட்டிலானா பரவாயில்ல பயங்காட்டி மற்றவங்களெல்லாம் ஓட்டு போட வைக்கலாம் இப்போ பாருங்களேன் காங்கிரஸ் இங்கே எதிர்க்குது உள்ள சுதர்சனாச்சி அப்படி தலைமையிலானது கூட ரெக்கமெண்ட் பண்ணுது என்ன டபுள் கே மாட்றீங்க அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் பிஜேபி மாற்று காங்கிரஸ் கிடையாது அது பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி கடை தான் வேறு கல்லாலாம் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்கிறது இதுக்கு தான் ஏன்னா இவங்களெலாம் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க சப் சர்விண்ட் டு த கேபிட்டலிஸ்ட் குரோனிக் கேபிட்டலிசம் எனவே நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்குது அதை காப்பாற்றுறதுக்கான முதல் வேலை ஒன்று விவசாயிகளுடைய போராட்டம் வலிமையாக நடக்கணும் அதுக்கு நம்மளுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் ரெண்டாவது விஷயம் ஜனநாயகத்தை மீட்க வேணும் ஜனநாயகத்தை மீட்டு பழையபடி நம்ம காகிதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படினோம்னா இவங்களில் எப்படி இந்திரா காந்தியை காலி பண்ணாமல் எமர்ஜென்சிக்கு அப்புறம் அதே மாதிரி இவங்களை காலி பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்